கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம் ஏழாம் துதனின் இக்காலம் ரேப்ரின்ஸ் தமிழாக்கம் ரேப்ரின்ஸ் நம்பர் ஃபைவ் டபுள் செவன் சிக்ஸ் பாடத்தின் தலைப்பு இரண்டு பெரிய வேண்டுதல்கள் மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு அவர்களை முற்றமுடிய வல்லமையுள்ளவராயும் இருக்கிறார் எபிரேயர் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவத்துக்கும் ஆரோனே நியாயப்பிரமான ஆசாரியத்துவத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காட்டுகிறார் இந்த இரண்டு ஆசாரியத்துவத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை விசுவாசமுள்ள எபிரேயர்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார் ஏனெனில் யூதர்கள் ஆசாரித்துவம் எப்படி மாற்றப்படக்கூடும் என்று புரிந்து கொள்வதில் கஷ்டம் இருந்தது அவர்களது ஆசாரித்துவம் பதினாறு நூற்றாண்டுகள் நிலைத்திருந்தது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயப்பிரமாண ஏற்பாடுகள் என்றென்றும் நிலைத்திருக்க திட்டமிடப்படவில்லை என்று எவரும் சொல்வது நியாயமானதாகவோ சரியானதாகவோ காணப்படவில்லை ஆகையால் இதை பற்றி விரிவாக எழுதுவது பரிசுத்த பவுலுக்கு அவசியமாக இருந்தது எபிரேயருக்கு எழுதின புத்தகம் முழுவதிலும் அவர் ஆரோனின் ஆசாரித்துவம் நிழலானது என்றும் ஒரு பக்கமானது என்று குறிப்பிட்டு கூற நாடுகிறார் மெய்யான பெரிய ஆசாரியர் பலி செலுத்துகிறவர் மாத்திரமல்ல அவர் ஆளுகைக்குரிய ஆசாரியர் பலி செலுத்தும் காலத்தை தாண்டி அவர் ஒரு பெரும் வேலையை பெற்றிருந்தார் நிழலான ஆரோனுக்கு அவர் மெய்யானவராக இருந்தார் ஆனால் அவரது ஆசாரித்துவம் முற்றிலும் மாறானதாகவும் எல்லா வகையிலும் மேன்மையானதாகவும் இருந்தது இந்த மகா ஆசாரியர் மகிமையின் சிங்காசனத்தில் அமர்த்தப்படும் பொழுது அது மெல்கி சேதை முறைமையின்படியானதாக திட்டமிடப்பட்டிருந்தது அவர் ஆரோனின் முறைமையின்படியாக அல்ல இந்த மகிமையின் ஆசாரியர் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருப்பதை அப்போஸ்தலர் சுட்டி காட்டினார் நீர் மெல்கி சேதைக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியரா இருக்கிறீர் என்று எகுவா ஆணையிட்டார் மனம் மாறாமலும் இருப்பார் நூத்தி பத்தாவது சங்கீதம் நான்காவது வசனம் அவரது சிங்காசனத்தின் மேல் ஒரு ஆசாரியர் ஆரோனின் முறைமையில் வருடா வருடம் செலுத்தி வந்த பல்வேறு விதமான பலிகள் எல்லாம் விசேஷித்த பலிகளின் நிழலாக இருந்தன எபிரேயர் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் நிழலான ஆசாரியர் முதலாவது தனது சொந்த பாவத்திற்காகவும் பிறகு அனைத்து ஜனங்களின் பாவத்திற்காகவும் பலி செலுத்தினான் லேவராகமும் ஒன்பதாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் லேவராகமும் பதினைந்தாவது அதிகாரம் பதினாறாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் பதினான்காவது வசனம் பதினைந்தாவது வசனம் அதே போல மகா மெய்யான ஆசாரியர் தமக்காக தமது சரீர அங்கங்களுக்காக பலி செலுத்தினார் அதன் பிறகு அகில உலகத்தின் பாவத்திற்காக செலுத்தினார் நிழலான பலிகளில் செலுத்தப்பட்ட ரத்தம் ஆடு மற்றும் மாடுகளினுடையது விசேஷித்த பலிகளின் ரத்தமானது தலையும் சரீரமும் சேர்ந்த கிறிஸ்துவனுடையது சுவிசேஷ யுகத்தில் இந்த ரத்தம் சிந்துகிற வேலை தொடர்ந்து நடந்து வருகிறது சரீரத்தின் வலிக்கு பரிசுத்தத்தை தருவது சரீரத்தின் தலைய இயேசுவின் புண்ணியமாகும் அவர்களை முடிய நிழலான ஆசாரியர்கள் செலுத்தும் வலியில் ஒரு வருடத்திற்கு மட்டுமே பயனளிக்க கூடியது என்று காண்பிக்கிறார் ஆகையால் அதை வருடா வருடம் செலுத்த வேண்டியவர்களாய் இருந்தார்கள் ஆரோனின் முறையிலான ஆசாரியர்கள் தங்களது ஊழியத்தை தொடர்ந்து செய்ய முடியாதவர்களாய் இருந்தனர் காரணம் அவர்களது மரணம் ஆனால் மெய்யான மகா ஆசாரியர் தொடர்ந்து செய்கிறார் அவருக்கு பின் வருகிற ஆசாரியர்கள் யாரும் இல்லை ஏனெனில் அவர் என்றென்றும் ஜீவிக்கிறவர் அவர் தமது அனைத்து வேலைகளையும் நிறைவேற்ற இருக்கிறார் அதன்பின்பு வேண்டியவராயிருக்கிறார் வலது பாரிசத்தில் உட்காருகிறார் அதன் பின்பு அவர் பாவத்திற்காக மறுபடியும் மறிக்க வேண்டிய பலி செலுத்த வேண்டிய அவசியமே இராது ஏனெனில் இவர் எல்லாவற்றுக்குமாக ஒரே தடவை பலனளிக்கும் வகையில் செய்து முடித்திருக்கிறார் மேலும் இந்த மகா ஆசாரியரால் முடிக்கப்பட்ட வேலை பூமிக்குரிய ஆசாரியர்களுடைய எவ்வளவு திறமையானது என்று அப்போ காண்பிக்கிறார் லேவியின் ஆசாரித்துவம் ஆரோனின் முறைமையின் ஆசாரியர்களால் மக்களுக்கு இரக்கம் காண்பிக்கவோ அவர்களது பலிகள் அவர்களது பாவங்களை உண்மையாக எடுத்து போடவோ முடியவில்லை எபிரேயர் இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் எபிரேயர் பதினெட்டு பதினெட்டாவது வசனம் எபிரேயர் நான்காவது அதிகாரம் பதினைந்து பதினைந்தாவது வசனம் எபிரேயர் பத்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஆனால் தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த மெய்யான மகா ஆசாரியர் பாவத்தை முற்றிலுமாக எடுத்து போடுவதோடு அல்லாமல் அவரது விசேஷித்த வழிகள் செலுத்தப்படுகிறவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கவும் முடிகிறது தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்ற முடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் அவர்களை அவர் முற்றுமாக முழுவதுமாக நித்தியமாக ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் இந்த வசனமான தற்போது சபைக்கு பொருந்துவதை புரிந்து கொள்ளலாம் அதாவது கடந்த கால பாவத்திலிருந்து மாத்திரம் நம்மை ரட்சிக்காமல் நாம் முதலில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம் நமது மனித சரீரத்தின் அபூர்ணத்தினால் வரக்கூடிய பலவீனங்கள் மற்றும் கரைகளையும் நமது ஓட்டம் முழுவதும் அவரது புண்ணியத்தின் வஸ்திரத்தினால் மூடுகிறார் வேண்டுமென்றே செய்யவில்லை என்று காண்பிக்கப்படக்கூடியவைகளை தமது பலியின் புண்ணியத்தினால் நீக்குகிறார் வேண்டுமென்றே செய்கிற அளவுக்கு தக்கதாக அடிகள் கொடுக்கப்படுகிறது தற்கால பாவங்களிலிருந்து மாத்திரமல்ல எதிர்கால பாவங்களிலிருந்தும் இருந்தும் ரட்சிக்கிறார் மேலும் இயேசுவின் அடிச்சுவிட்டை உண்மையாக பின்பற்றுகிறவர்களுக்கு தேவன் வாக்குதத்தம் செய்திருக்கிற தெய்வீக ஸ்லாக்கியத்திற்கு நம்மை கொண்டு வருகிறார் உலக அனுகுலத்திற்காக வேண்டுதல் ஆனால் சபைக்கான இந்த வேலை எல்லாருக்கும் ஆனது அல்ல என்று அப்போ சிலர் கூறுவதாக நாங்கள் நினைக்கிறோம் மகா பிரதான ஆசாரியர் ஆகிய இயேசுவின் வேண்டுதல்கள் எல்லாம் கடந்த காலத்தில் இருந்தால் இந்த வேண்டுதலினால் முதற் பேரானவர்களின் சபைக்கு மட்டுமே பலனடைய கூடியதாக இருந்தால் உலகத்தின் அனைத்து மீதியானவர்களும் விடப்படுவார்கள் இயேசு தமது ஜனங்களுக்காக ஒவ்வொரு நாளும் மென்மேலும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் நினைக்கக்கூடாது ஆனால் இரண்டு விதமான வேண்டுதல்கள் இருக்கின்றன சுவிசேஷ யுகத்தில் தம்முடையவர்களுக்காக தம்முடையவர்களாக போகிறவர்களுக்காக தமது பலியின் புண்ணியத்தை மகா பரிசுத்தலத்தில் பல்லோகத்திலேயே சமர்ப்பித்த பொழுது முதலாவதை செய்தார் அதன் பயன் சுவிசேஷ யுகம் முழுவதற்கும் பொருந்த கூடியதாக இருக்கிறது சபை வகுப்பாராக வருகிற அனைவரும் இந்த யுகத்தின் ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட இந்த வேண்டுதலின் பயனுக்கு கீழ் வருகிறார்கள் அவரது புண்ணியம் பிதாவானவருக்கு முன்பாக எப்பொழுதும் அவர்களுக்கு கிடைக்கிறது தேவனுடைய சமூகத்தில் பிரவேசித்து பின் செய்த பொழுது நமக்காக செய்த கிரியை அவர் நமக்கு பறைந்து பேசுகிறவராக எப்பொழுதும் ஜீவனோடு இருக்கிறார் ஏப்ரையர் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் ஆனால் இயேசு இன்னொரு வேண்டுதல் செய்ய வேண்டியவராயிருக்கிறார் இது இரண்டாவது சங்கீதம் எட்டாவது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் விசுவாச குடும்பத்தில் தற்போது அங்கங்கள் இல்லாமல் இருக்கிற ஜாதிகள் மற்றும் புறஜாதியார் அனைவருக்கும் இயேசு வேண்டுதல் செய்ய வேண்டியவராய் இருக்கிறார் ரோமர் பதினொன்றாவது அதிகாரம் பதினேழிலிருந்து இருபத்தி நான்காவது வசனம் பார்க்கவும் தற்கால யுகத்தில் யுகம் முழுவதிலும் சபை வகுப்பாருக்கு பயனளிக்க கூடியதாக இருக்கிற அதே புண்ணியமே தங்கள் கல்லறைகளில் இருக்கிறவர்களுக்கும் உயிரோடு இருக்கிற முழு உலகத்திற்கும் பயனளிக்க கூடியதாக இருக்கிறது அது ஒரு முடிவான அல்லது முழுமையான வேண்டுதலாக ஒரு வேண்டுதலாக இருக்கும் எந்த ஒரு மனிதனையும் நமது கர்த்தராக வேண்டுதலை செய்ய மாட்டார் அதன் ஆரம்பத்தில் எல்லா ஜனங்களுக்காகவும் தமது புண்ணியத்தை பிரயோகிக்கும் பொழுது புது உடன்படிக்கை முத்திரையிடப்படும் பொழுது அவர் இதை செய்வார் ஆயிர வருட யுகம் முடியும் வரை பிதாவானவர் மனுகுலத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்ள மாட்டார் தமது குமாரன் மூலம் மட்டுமே தொடர்பு கொள்வார் மேசியாவின் ஆளுகையில் கிறிஸ்துவும் சபையும் அனைத்து மனுகுலத்திற்கும் திரும்ப கொடுத்தலின் வேலையை செய்வார்கள் நமது ஆண்டவர் அவர்கள் சார்பாக தமது புண்ணியத்தை சமர்ப்பிப்பதால் முழு உலகமும் முற்றும் முடியவும் முழுமைக்கும் தொடர்பு கொள்ளவும் செய்யப்படக்கூடியது எதுவும் செய்யப்படாமல் விடாதிருக்கவும் கிறிஸ்துவின் கைகளில் இருக்கும் அந்த யுகத்தின் முடிவில் திருத்த முடியாதவர்கள் அழிக்கப்படுவார்கள் கொண்டு வரப்படுகிறவர்கள் ஒரு முழுமையான சோதனைக்கு பிதாவினிடத்துக்கு திருப்பப்படுவார்கள் அதில் அடைபவர்கள் இருதயத்தில் முழுமையான விசுவாசத்தை நிரூபிக்காதவர்கள் அதே போல அழிக்கப்படுவார்கள் ஜனங்களில் இருந்து அறுப்புண்டு போவான் தேவன் தாமி இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்